ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசினிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பார்க்கலாம். என்னன்னா, தேன் மிட்டாய். நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருப்போம்ல. ஸோ அதை நம்ம ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம். கடைகளில் கிடைக்கிறது வந்து இப்போ கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இப்போ எப்படி வீட்லேயே செய்து அதை சாப்பிட்லான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளானது தாங்க. இட்லி அரிசி இருக்குல்ல, நம்ம கடைகளில் கிடைக்கணும் இட்லி அரிசி. அந்த இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும், அந்த மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது மூணு தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து தேன் மிட்டாய் செய்ய போகிறோம். ஸோ அந்த தேன் மிட்டாய் வந்து உள்ளே நமக்கு அந்த ஜூஸியாக வர்றதுக்கு நம்ம ஒரு சக்கரை பாகு ரெடி பண்ணி நம்ம அதில் போட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதோடைய அளவு சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த கப் பார்த்தீங்கன்னா வந்து 250 ml கப்பு. ஸோ இது வந்து 250 ml கப்பு. இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுக்கிறீங்கன்னா கால் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுக்கணும். கால் கப் வந்து இந்த 60 ml கப்பு. இந்த கால் கப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுக்காமல் முக்கால் வாசி மட்டும் வந்து நம்ம வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். அதில் மீதி ஃபில் பண்ணுறது வந்து நம்மளுடைய மாவு ஜவரிசியை வந்து இதில் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 4 hours கிட்ட நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மாவு ஜவரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊறினதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா கரைஞ்சிரும். அதனால் நல்லா ஊறுறதுக்கு முன்னாடியே நம்மளை ஒரு 2 to 3 times கிட்டே நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ஜீரா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 gram அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு பெரிய கப் சுகர். நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்வீட்னஸ் கூட குறைய தேவைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கப் சுகருக்கு வந்து 1/2 cup தண்ணி விட்டு தான் நம்ம ஜீரா காச போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இது 4 hours கிட்ட ஊறி வந்திருக்கு. இந்த மாவு வந்து நம்ம ரொம்ப கெட்டியாக அரைக்கணும். ஸோ அதனால் நான் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். அரைச்சி எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து தேன் மிட்டாய்க்கு மாவு அரைச்சி எடுத்துக்க சைட் பை சைடு வந்து நான் வந்து பேன் வச்சுருக்கேன். சாஸ் பேனில் வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நம்ம இப்போ வந்து 1 cup அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம். ஸோ இந்த 1 cup சர்க்கரைக்கு நான் 1/2 cup தண்ணி விட்டு இது ஒரு சிறு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1 cup சர்க்கரைக்கு 1/2 cup தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 7 minutes அளவுக்கு வச்சாலே போதும், உங்களுக்கு அந்த சிறு கம்பி பதம் வந்துடும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 2 minutes அப்புறம் நான் திரும்ப பார்த்தேன். எனக்கு இது கரெக்டான பதம் தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறு கம்பி பதம் வரும். நீங்கள் தொட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக அப்படியே ஒட்டி வரும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 drops ஆஃப் லைம் ஜூஸ் பிழிஞ்சுக்கோங்க. அதனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து பாவ முறியாமல் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு திரியா தட்டாமல் இருக்கும். ஸோ 2 to 3 sots போதும், அதிகமாக பிழிஞ்சிடாதீங்க, புளிப்பு தட்டும். ஸோ நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கடையை வச்சு நான் எண்ணெய் வைக்கிறேன். எண்ணெய் காயம் போதே நம்ம அதை மிக்ஸ் பண்ணி மாவை காட்டுறேன் பாருங்கள். நம்ம மாவை பார்த்தீங்கன்னா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா வந்து தேன் மிட்டாய்க்கு நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக ஒரு சட்டிக்கு உப்பு சேர்க்கறது நல்லது. அதனால் நான் ஒரு 1/4 teaspoon அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தூள் உப்பு எடுத்திருக்கேன், நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெஞ்ச், அதாவது வந்து 1/8 சொல்லுவோம்ல அந்த மாதிரி, அந்த டீஸ்பூனில் வந்து ரெட் கலர் பவுடர், அதாவது மெயினாக தேன் மிட்டாய் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும்ல, அதுக்காக ரெட் கலர் நான் வந்து கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து 1/8 teaspoon அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இது கூட வந்து நம்ம தேன் மிட்டாய் நல்லா சாஃப்டாக உப்பி வரணுன்றதுக்காக 1/4 teaspoon அளவுக்கு அதே மாதிரி பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ மாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்குங்க. தேன் மிட்டாய் வந்து நமக்கு ரெட் கலரில் வேணுன்றதுனால நான் ரெட் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆரஞ்சு வேணால் நீங்கள் ஆரஞ்சு கேசரி போட்டிருக்காரு கூட சேர்த்துக்கலாம். ஸோ டிப்பிக்கலாக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி வேணுன்றதுனால நான் அந்த ரெட்டு சேர்த்துருக்கேன். மாவு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எதுக்காக அந்த மாவு ஜவரிசி மெயினாக சேர்க்குறோன்னா வந்து வெளியில் ஒரு கிறிஸ்பினஸ்ஸாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அதேமாதிரி ஒரு ஷைனிங் டெக்ஸ்சர் இருக்கும் பாருங்கள் தேன் மிட்டாயிலலாம் வந்து அந்த முழுமுழு ஷைனிங்காக அந்த ஒரு டெக்ஸ்சரும் வந்து அந்த மாவு ஜவரிசி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக அதை நம்ம சேர்க்குறது. ஸோ அதை நல்லா இதை ஒரு சைடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயும் வந்து காஞ்சிட்ருக்கு. லைட்டாக வந்து அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு குட்டி குட்டி உருண்டைகளை நம்ம எடுத்து போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து தேன் மிட்டாய் வந்து சின்ன சின்னதாக இருக்கின்றதுனால அந்த மாதிரி
சின்னதா போடுறேன் மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க அடுப்பு உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போடுறீங்க அப்படினா ஸ்பூன்ல கூட நீங்க டிராப் பண்ணலாம் जीरा ஆறி இருந்தா உள்ள நல்லா ஊறிக்கறதால ஜூசியா இருக்கும் அப்பதான் தேன் மிட்டாய் உள்ள வரைய அந்த ஜீரா இறங்கி இருக்கும் சோ இதுவுமே பாருங்க கொதி அடங்கி இருக்கு இந்த மாதிரி கொதி அடங்கனது எல்லாமே நான் ஒவ்வொண்ணா எடுத்துறேன் ரொம்ப ஹை फ्लेம்ல வச்சு போட்டீங்கன்னா மேலே கருகிடும் உள்ள அப்புறம் வேகாம போய்டும் அதனால மீடியம் फ्लेம்ல வைங்க ரொம்ப லோ फ्लेம்ல வேண்டாம் ரொம்ப லோ फ्लेம் வச்சாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் கிட்ட அந்த பேட்ச் நான் எடுத்துட்டு காட்றேன் பாருங்க நம்ம தேன் மிட்டாய் எல்லாமே பொரிச்சு நம்ம ஜீரால போட்டாச்சு எனக்கு தேன் மிட்டாய் நிறைய இருந்ததனால ஒரே பாத்திரத்துல போட்டா கம்ப்ளீட்டா ஊறாதுன்னு ரெண்டு பாத்திரத்துல அந்த ஜீராவே ரெண்டு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மாதிரி போட்டு எடுத்துக்கேன் சோ கம்ப்ளீட்டா ஒரு 3 டு 4 ஹவர்ஸ் நல்லா இது ஊறி வரட்டும் நான் ஊர் அதுக்கு அப்புறம் நான் ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்றேன் பாருங்க இதுக்கு அப்புறம் என்ன பண்ணப் போறோனா நம்ம வந்து இது வந்து sugar நம்ம லைட்டா வந்து சக்கரையை பொடிச்சு வச்சிட்டு இந்த இதெல்லாம்மே வந்து தனித்தனியா எடுத்துக்கணும் இப்போ ஏனா 1 2 வந்து இப்போ நமக்கு ஒட்டி இருந்தது அப்படினா பொரிக்கும்போது ஆறி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உடச்சாலே தனியா வந்துரும் சோ அதெல்லாம்மே நம்ம sugar இதல வந்து நம்ம லைட்டா கோட் பண்ணிட்டு நம்மளுடைய ஜார்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ இது ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் காட்றேன் பாருங்க நம்ம தேன் மிட்டாய் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க சோ நான் வந்து பவுல்ல இருந்து ஒரு தட்டல இந்த மாதிரி மாத்திட்டு आरे विटेट अदक्री सुगर पिछड़ी वेको वैट सुगर पिछड़े ना वो इतमी रोल पड़े ना पाक्स स्टोर पड़ वा पारें ना सुनमारे अवट सैडल पाती मुझे ना रेडा पड़ी काटे पर तेन पारे कम कट पड़े वे सो इतना नम्बर वीटल अरमान तेन मिठाई से वीटे ट्रे पड़ी पांग ना पाक्स स्टोर पड़े काटे पा सो नम्बर तेन मिठाई एल पाती ना और कणाड़ी जार स्टोर पड़ी वे पाकोदे नम्बर कड़े वांगो मेमरी ना इतमी स्टोर पड़ी वे वीडियो पाटेटे मेरी ट्रे पड़ूंग अमान होम मेड तेन मिठाई से वीडियो पिछड़ी लाइक पड़ूंगे पड़ूंग मरकाम हासनी किचन चैनल सब्सक्राइब पड़ूंग।